வெல்கம் டு தூவல் முனை அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் கம்பேரிசன்னா என்ன உங்களுக்கு தெரியும் ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்க்குறது கம்பேர் பண்ணுறது இவன் வந்து இவனை விட உயரம் அவன் அவனை விட பணக்காரன் இவன் இவனை விட பிரில்லியண்ட்டு எலிஃபெண்ட் வந்து மற்ற அனிமல்ஸை விட பெருசு அப்படியெல்லாம் நம்ம ஒன்றோட ஒன்று கம்பேர் பண்ணுறோம் இல்லையா அதுதான் கம்பேரிசன் எதை கம்பேர் பண்ணுறோம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அட்ஜெக்டிவ்ஸ் இல்லையா அட்ஜெக்டிவ்ஸ் வந்து குவாலிட்டி வரும் கவ் இஸ் அ யூஸ்ஃபுல் அனிமல் எலிஃபெண்ட் இஸ் எ பிக் அனிமல் ரோஸ் இஸ் எ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் சாந்தி இஸ் அன் ஒபீடியன் கேர்ள் அப்படி என்ன மாதிரி அவங்களுடைய தன்மையெல்லாம் வருது இல்லையா அந்த அட்ஜெக்டிவ்ஸை தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம் இதில் மூணு டைப்ஸ் ஆஃப் டிகிரிஸ் பாசிட்டிவ் டிகிரி கம்பேரட்டிவ் டிகிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரி மூணு டிகிரி இருக்குது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாசிட்டிவ் டிகிரின்றது சாதாரணமாக சொல்கிறது இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது அவன் ரொம்ப நல்லவன் இவன் ரொம்ப உயரம் அவன் குள்ளம் சொல்கிறோம் இல்லையா ரோஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் ரோஸ் வந்து ஒரு அழகான பூ அதையே கம்பேர் பண்ணி சொல்லணும்னா ரோஸ் இஸ் மோர் பியூட்டிஃபுல் தேன் ஜாஸ்மின் மல்லிகைப்பூவை விட ரோஸு ரொம்ப அழகாக இருக்குது மோர் பியூட்டிஃபுல் அதையே சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் சொல்லணும்னா ரோஸ் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃப்ளவர் இன் த கார்டன் கார்டனில் இருக்கிற எல்லா பூவிலையும் விட ரொம்ப அழகானது ரோஸ் அப்போது இந்த கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு ஏதாச்சும் ரெண்டு இருந்தால் போகிறோம் ரோஸும் ஜாஸ்மினும் இருந்தால் கம்பேரிட்டிவ் டிகிரி வந்துடும் ஆனால் சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு ரெண்டுக்கு மேலே இருக்கிறதோட கம்பேர் பண்ணும்போது தான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி வரும் அது நம்ம பின்னாடி பார்க்கலாம் மணி இஸ் அ டால் பாய் மணி வந்து உயரமான ஒரு பையன் கமலா இஸ் ரிச்சர் தேன் விமலா விமலாவை விட கமலா பணக்காரி சுதா இஸ் த ஷார்ட்டஸ்ட் கேர்ள் இன் அவர் கிளாஸ் எங்கள் கிளாஸில் இருக்கிறவங்களே ரொம்ப குள்ளமாக இருக்கிறவ சுதா அப்போது இந்த ஒன்று நீங்கள் கவனிக்கலாம் பாசிட்டிவ் டிகிரியில் வெறுமனே வரும் இந்த அட்ஜெக்டிவ் பியூட்டிஃபுல் டால் புவர் ஷார்ட் டீப் பிக் அந்த மாதிரி வரும் கம்பேரேட்டிவ் டிகிரி வந்ததுன்னா ஈஆர் வரும் அல்லது மோர் வரும் அதோட கூட தேன் தேன்னா விட இதை விட அது அழகு இவளை விட அவ பணக்காரி இவளை விட அவ அழகு இவளை விட அவ உயரம் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா அப்போது கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு மோர் அல்லது ஈஆர் ப்ளஸ் தேன் வரும் சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு நம்ம ஏற்கனவே நம்ம ஆர்டிகிள்ஸ் பார்க்கும்போது பார்த்தோம் த கண்டிப்பாக வரும் மோஸ்ட் வரும் அல்லது இஎஸ்டி வரும் இது எது எதுக்கு வரணும் அப்புறம் சொல்கிறேன் நான் ரோஸ் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃப்ளவர் இன் த கார்டன் சுதா இஸ் த ஷார்ட்டஸ்ட் கேர்ள் இன் அவர் கிளாஸ் எல்லாத்துக்கும் த முன்னாடி வரணும் இந்த மோஸ்ட் அல்லது இஎஸ்டி வரணும் எதுக்கு இஆர் வரணும் எதுக்கு இஎஸ்டி வரணுன்றது நிறைய பேருக்கு ரொம்ப குழப்பம் அதை முதல்ல பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்களான்னா பிக் பிக்கர் பிக்கஸ்ட் டால் டாலர் டாலஸ்ட் டீப் டீப்பர் டீப்பஸ்ட் ரிச் ரிச்சர் ரிச்சஸ்ட் ஒபீடியண்ட் மோர் ஒபீடியண்ட் மோஸ்ட் ஒபீடியண்ட் ஃபெய்த்ஃபுல் மோர் ஃபெய்த்ஃபுல் மோஸ்ட் ஃபெய்த்ஃபுல் டேஞ்சரஸ் மோர் டேஞ்சரஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் என்ன டிஃப்ரென்ஸ் இதில் பார்த்தீங்களான்னா சிலபல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிலபல் சிலபல் பிரிக்க சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து ஒரே சிலபல் இருக்கிற வேர்டை வந்து மோனோ சிலபிக் வேர்டுன்னு சொல்லுவோம் அப்படி பார்த்தீங்களான்னா பிக்ன்றது மோனோ சிலபிக் வேர்டு சிலபலுங்கிறது நம்ம வவ்வல்ஸ் இருக்குது இல்லையா ஒரு ஒரு வவ்வலும் ஒரு ஒரு சிலபல் இப்போது இதில் வந்து ஒரு வவ்வல் தான் இருக்குது இது மோனோ சிலபிக் வேர்டு மோனோ சிலபிக் வேர்டாக இருந்ததுன்னா வெறும் இஆர் இஎஸ்டி சேர்க்கணும் அதே மாதிரி டால் ஒரே ஒரு ஏ தான் இருக்குது டாலர் டாலஸ்ட் டீப் ரெண்டு இ இருந்தாலும் நம்ம சொல்கிறது ஒரே எழுத்து தான்
அப்போ ஒரு ஈஸியாக ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வேர்டை வந்து நீங்கள் தமிழில் எழுதிக்கோங்க. தமிழில் எழுதிட்டு இதில் நம்ம எப்படி அதை வேர்டை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமோ அப்படியே நீங்கள் எழுதணும். இப்போ பிக் அப்படின்னு எழுதுறோன்னா எழுதிட்டு மெய் எழுத்தை நீங்கள் அடிச்சிரு. அடிச்சிட்டிங்களான்னா எத்தனை வருதோ அத்தனை தான் சிலபல். சிலபிஃபிகேஷன் ஒரு க்வெஸ்சன் வரும் டென்த்தில், அதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். இது எத்தனை சிலபல்ஸ் கண்டுபிடிக்கணும்னு போது அந்த வேர்டை நீங்கள் ஃபுல்லாக அப்படியே எழுதிட்டு மெய் எழுத்தெல்லாம் நீங்கள் அடிச்சு விட்டுரு. இப்போ பார், டால் ஒன்று, டீப் மெய் எழுத்து அடிச்சிட்டா ஒன்று. இப்போது ஒபீடியன்ட்னு வரும்போது ஓபிடிஎன்ட், அப்போ இது வந்து நாலு சிலபல், 1, 2, 3, 4. ஃபெய்த்ஃபுல் ரெண்டு, டேஞ்சரஸ் மூணு. அப்படியே நீங்கள் பார்க்கும்போதே வேறு தெரியும். இது எல்லாத்தையும் விட இந்த வேர்டு வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கும். பியூட்டிஃபுல், ஃபெய்த்ஃபுல், டேஞ்சரஸ், ஒபீடியன்ட், அதெல்லாம் வந்து பார்க்கும்போதே வேர்டு பெருசாக இருக்கும். சிலபஸ் நிறைய இருக்கும். அப்போது நிறைய சிலபஸ் இருக்கிற வேர்டு வந்ததுன்னா நீங்கள் மோர் மோஸ்ட் சேர்க்கணும். கம்பேரேட்டிவாக இருந்தால் மோர், சூப்பர்லேட்டிவாக இருந்தால் மோஸ்ட். அதே மாதிரி மோனோ சிலபிக் வேர்டாக இருந்ததுன்னா கம்பேரேட்டிவாக இருந்தால் ER, சூப்பர்லேட்டிவ் வந்தால் ESTI சேர்த்தா போகிறோம்.